ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஐடி சினிமாபஸ் அப்டேட்லாம் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ இப்போ கமல்ஹாசனுடைய விக்ரம் படம் பார்த்தினாக்கா இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்லாவே படம் ஓடினு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தினாக்கா கமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். லோகி அவர்களுடைய அந்த டேரக்ஷன், அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சொல்லுவேன். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்துடைய அந்த கேஸ்டிங் குரூப் பார்த்தினாக்கா ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. அனிருத்தோடைய அந்த மியூசிக் பார்த்தினாக்கா எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா பாராட்டப்பட்டிருக்கு தான் சொல்லணும். அதே போல் விஜய் சேதுபதி அவர்களும் பகல் பாட்சி கமல் சாருக்கான மனசு வரல. எப்படியாவது ரஜினி சார் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கொஞ்சமாவது ஒரு சீனாவது நடிக்க வச்சனும், ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சனும் ஒரு சீன்லயாவது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்பவே வந்து யோசிச்சிருக்காரு. அதுக்காக மட்டும் தான் இந்த விக்ரம் படத்துடைய அந்த கதையை சொல்லி இதுல ஒரு கெஸ்ட் ரோல் இருக்கா, அதை நீங்க பண்ண முடியுமா அப்படின்றது மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கெஸ்ட் ரோல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா அவர்கள் வந்து ரோலக்ஸ் கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ ரஜினி சாரை மனசில் வச்சுட்டு எழுதின அந்த கேரக்டர் தான் அந்த ரோலக்ஸ் கேரக்டர். ஆனால் கேரக்டரைசேஷனாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சூர்யாக்காக மாற்றிருக்காங்க. ரஜினி சாருக்கு வந்து அது ஸ்டைலாக மாசாக வந்து வேற மாதிரி அதை வச்சுருந்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வந்து கமல் சாரையும் ரஜினி சாரும் ஒன்னா ஸ்கிரீன்ல காட்டணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கேரக்டர் அது. ஆக்சுவலா ரஜினி சாருக்காக ரெடி பண்ணது, ஆனால் ரஜினி சார் அதை வந்து ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அதை வந்து மறுத்துட்டு இருந்தா சொல்லணும். அதுக்கப்புறமேட்டா இந்த படத்துடைய நரேஷன் உட்காந்து பேசும் போதுதான் ஏன் நம்ம சூர்யா வச்சு இதை நடிக்க வைக்கக்கூடாது, அதுல வந்து ஒரு ஜஸ்ட் வேற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஸோ லைட்டா அதுல ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து அழகா லோக்கலா பார்த்தீங்கன்னா சூர்யா காட்டலாமே அப்படின்னும் போது சூர்யாக்கு அது வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு போயிருக்கு. அவர் அந்த கேரக்டர் எடுத்து இப்ப கச்சிதமா நடிச்சு முடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டா தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளேலையும் சரி இந்த படத்தோடைய ஸ்டோரியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் யோசிக்கும் போது ஏன் வந்து இது வந்து நம்ம ஒரு சீக்குவலா வந்து கொண்டு எடுத்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கேரக்டர் வந்து ரஜினி சாருக்கு கொடுக்கறதா இருந்திருக்கு. ஆனால் அதோட கேரக்டரைசேஷன் அது வேற. ஆனால் சூர்யா உள்ள வந்ததுக்கிறோம்ட்டா அதை வந்து நம்ம அடுத்த பாட்டுக்கான லீனாக அதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ரஜினி சார் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்திருந்தாருன்னா இன்னும் ஸ்டைலாக மாசாக அவருக்கு உண்டான அந்த பாணியில் வந்திருக்கும் போது வேற லெவலில் இருந்திருக்கும். ஆனால் இப்பயும் ஒன்று கெட்டு போல இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து ரஜினி சார் வச்சு படம் இயக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மும்முரமாக எல்லா வேலைகளும் வந்து துவங்கியிருக்காரு. அதுக்கான பேச்சுவார்த்தையிலும் பார்த்தீங்கன்னா ராஜகமல் ஃபிலிம்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.